மன்னார்குடியில் ரயில் நிலையத்தில் பயணிகள் வசதிக்காக மத்திய அரசு ஒதுக்கிய நிதியில் எந்த ஒரு அத்தியாவசிய அடிப்படை வசதிகளையும் செய்து தராததை கண்ட கண்காணிப்பு குழுவினர் அதிர்ச்சியடைந்தனர். இந்தியாவின் மிகப்பெரிய பொதுத்துறை நிறுவனமான ரயில்வே துறையின் வாயிலாக மத்திய அரசு ஆண்டுதோறும் பல கோடி ரூபாய் வருவாயினை ஈட்டி வருகிறது. இவ்வாறு வருவாய் ஈட்டி வரும் ரயில்வே துறைக்கு ஒவ்வொரு ரயில் நிலையத்திலும் ரயில் பயணிகள் வசதிக்காக மத்திய அரசு பல கோடி ரூபாய் நிதியினை ஒதுக்கி தந்து வருகிறது. இத்தகைய நிதியின் மூலம் ரயில் நிலையத்தில் பயணிகளுக்கான ஓய்வறை, கழிப்பிட வசதி, குடிநீர் வசதி, வாகனங்கள் நிறுத்தும் இடவசதி, மாற்றுத்திறனாளிகளுக்கான வசதிகள் என பல்வேறு நிலைகளில் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இத்தகைய பணிகளை ஆய்வு செய்யும் வகையில் மத்திய அரசு கண்காணிப்பு குழுவினை அமைத்து ஒவ்வொரு ரயில் நிலையமாக ஆய்வு செய்து வருகிறது. அதன்படி திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் உள்ள ரயில் நிலையத்திற்கு வந்த இக்குழு உறுப்பினர்களான டாக்டர் மஞ்சுநாதா ரவிச்சந்திரன், கொட்டாலா உமாராணி, அபிஜித் தாஸ் உள்ளிட்ட ரயில்வே துறை உயரதிகாரிகள் நேரடி ஆய்வு மேற்கொண்டனர். அப்போது ரயில் நிலையத்தில் பயணிகள் தங்கும் ஒய்வறை, கழிப்பறை, குடிநீர் வசதி ஆகியவற்றை ஆய்வு செய்தனர். ஆய்வின் போது மத்திய அரசு ஒதுக்கிய நிதியில் எந்த ஒரு பணிகளையும் முறையாக செய்யப்படாததைக் கண்டு அதிர்ச்சியடைந்த கண்காணிப்பு குழுவினர் சம்பந்தப்பட்டவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க ரயில்வே துறை உயரதிகாரிகளுக்கு உத்தரவிட்டதோடு ரயில் பயணிகள் வசதிகளுக்காக ஒதுக்கப்பட்ட நிதியினை முறையாக செலவு செய்திடவும் அறிவுறுத்தினர். இந்த ஆய்வின் போது கண்காணிப்பு குழுவினரிடம் மன்னார்குடி பகுதியில் உள்ள வர்த்தக சங்கத்தினர், தமிழ்நாடு அரசு ஒப்பந்தக்காரர் மற்றும் பாரதிய ஜனதா கட்சியினர் கோரிக்கை அடங்கிய மனுவினை அளித்தனர்.